கேள்வி கேட்கப்படுகிற பொழுது அவருடைய இதய துடிப்பு அவருடைய பல்ஸ் ரேட்டை பொறுத்து தான் இவங்க வந்து உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு அதை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நபர் இது போல் ஒரு இடத்துல வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது இயல்பாகவே பதட்டம் அடையக்கூடிய நபர்கள் அல்லது ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க சுகர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஆனதாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கேள்வி கேட்கப்படுகிற பொழுது அவருடைய இதய துடிப்பு அவருடைய பல்ஸ் ரேட்டை பொறுத்து தான் இவங்க வந்து உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு அதை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நபர் இது போல் ஒரு இடத்துல வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது இயல்பாகவே பதட்டம் அடையக்கூடிய நபர்கள் அல்லது ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க சுகர் அதிகமாக இருக்கக்கூடியவங்க பதட்டத்தில் இருந்தாங்கன்னா அவர்களுடைய அவர்கள் வந்து உண்மையை சொன்னாலும் அது பொய் சொன்னதை போலத்தான் தோன்றும். ஆகவே இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டால் இந்த குற்றத்தினுடைய எந்த ஒரு சதவீத கூட இந்த வழக்கில் முன்னேற்றம் ஏற்பட போகிறதில்ல. இது ஒரு கண்துடைப்பான ஒரு முயற்சி. உண்மையான குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் காவல்துறை திசை திருப்பும் வேலையிலே இவர்களை கூப்பிட்டு துன்புறுத்தியதன் விளைவாக இவர்கள் நான் எங்களுக்கு இந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எங்களை நீங்கள் ஏன் துன்புறுத்துறீங்க, நாங்களே உண்மை கண்டறியும் சோதனை ஒத்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு நடந்தது. இந்த உண்மை கண்டறியும் சோதனையால் எந்த ஒரு பயனும் இல்லை. அதாவது வந்து அவருடைய அந்த இஜிசி எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் நெஞ்சிலையும் கை விரல்லையும் அவர்களுடைய அந்த இதை மாட்டி வச்சுட்டு அந்த எலக்ட்ரானிக் டிவைஸை மாட்டி வச்சுட்டு கேள்வியை கேட்குறாங்க. கேள்விக்கு அவர் சொல்கிற பதிலை அவர்கள் வந்து கிராஃப்ஸ் அந்த கிராஃப் இருக்குல்ல அந்த துடிப்பு இதய துடிப்பு பல்ஸ் ரேட்டு ப்ரெஷரை வச்சு அது அவருடைய பிளட் ப்ரெஷரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க தான் அவங்க சொல்கிறாங்க. இதை வச்சு நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதருடைய இயல்பான ஒரு கேள்விக்கு உண்மையை சொன்னாலும் சரி அல்ல பொய்யை சொன்னாலும் சரி பதட்டம் அடையக்கூடிய நபர்களால் அது மாறுபாடும். இதை இவர் வந்து உண்மையை சொல்கிறார் பொய் சொல்கிறார் அப்படின்றத மட்டும்தான் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இவர்கள் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இந்த உண்மை கண்டறியும் சோதனைன்றது வந்து இந்த வழக்கில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து. சார், இந்த வழக்கு வந்து சிபிஐயில் இருக்கா இல்லை சிபிசிஐயில் இருக்கா, ஒன்று ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் வந்து இந்த 12 பேர் எந்த அடிப்படையில் இவங்க சந்தேகப்படும் நபர்களாக நிர்ணயிச்சிருக்காங்க? அதாவது இந்த வழக்கு வந்து இப்போதைக்கு வந்து சிபிஐயிலிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் அவர்கள் இந்த வழக்கை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை உருவாக்கி அதில் சிபிஐயினுடைய சில அதிகாரிகளும் கண்காணிக்கலாம் அப்படின்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிசிஐடியில் உள்ள ஒரு எஸ்பி ஜெயக்குமாரை பொறுப்பாக போட்டு அவர் தலைமையில் இதை விசாரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் கொண்ட டீம் தான் இப்போ விசாரிக்குது. ஒன்று இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, இந்த 12 பேர் எதன் அடிப்படையில் இது பண்ணாங்கன்னா, இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருச்சியில் அந்த நேரத்தில் செல்ஃபோன் டவர் எத்தனை செல்ஃபோன் டவரு இருந்துச்சு அதை கண்காணித்து ஒவ்வொன்றா இது பண்ணி அதில் ஒரு செல்ஃபோனை கணேசன்றவர் இந்த வழக்கில் சந்தேகப்படக்கூடிய கணேசன் என்பவர் பயன்படுத்தி இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் அந்த செல்ஃபோன் டவர் அதாவது திருச்சி ரயில்வே ஸ்டேஷனை அவர் கிராஸ் பண்ணி போனதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ நீங்கள் திருச்சியை கிராஸ் பண்ணி போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் நான் போகலைன்றாரு. ஆனால் அந்த நேரத்தில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் உங்கள் ஃபோன் டவர் காட்டுது, ஆகவே நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ற கோணத்தில் தான் அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த அப்போ கணேசனுடைய கூட இருக்கிற மோகன்ராம் அவருடைய சுற்றி உள்ள அவருடைய நண்பர்கள் அவருடைய பல வழக்குகளில் அவரோடு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள்லாம் தொடர்பில் இருப்பார்களோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த 12 பேரை அவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.